செயல் வீரர்களாகிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் பிறக்கிறது 12 இடத்துல சந்திரன், ராசிநாதன் சூரியன் 9, 5 குரு சனி கேது, 7 சுக்கிரன், 8 புதன், 9 சூரியன், 11 ராகு. இது வந்து நல்ல அதி அற்புதமான அமைப்பு. ஏன்னா குரு அதிசார வக்கிரமாக 5 இடத்துல இருக்கிறது, கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த இன்னல்கள் பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு மிகப்பெரிய தீர்வாக அமையப்போகிறது. லக்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் 9 இடத்துல பலம் பெறது, உங்களுடைய முயற்சிகளுக்கு கௌரவம் அந்தஸ்து கிடைக்க போகிறது. நல்ல அதி அற்புதமான கிரக நிலை இது. 4-9 உடைய செவ்வாய் 10 இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறது, உங்களுடைய 4 இடத்தை பார்க்குறது, உங்களுடைய 5 இடத்தை பார்க்குறதுனால எதிர்பார்த்த வகையில் ஆதாயம், அனுகூலம், பட்டம், பதவி, புகழ் ஆகியவையெல்லாம் கிடைக்க போகிறது. 5 இடத்துல சனி, கேது, குரு ஆகிய கிரக நிலைகள் இருக்கார். இது புத்திரஸ்தானத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு தரக்கூடிய நிலைகள். அவங்களுடைய கல்வியில் தடைகள் ஏற்படுறதும், அவங்களுடைய கல்வி பயிலக்கூடிய இடங்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. 9 அதிபதி 10 இருக்கிறதும், குரு அதிசார வக்கிரமாக மே மாதம் வந்து 4 இடத்துல கேந்திரம் பெறுறதும், அவங்க மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு, நல்ல கல்விக்கு திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. 2-11 உடைய புதன் 8 இடத்துல மறைஞ்சிருக்கார். அதுவும் சொந்த நட்சத்திரத்திலே மறைஞ்சிருக்கார். 11 இடத்துல ராகு இருக்கிறது, இரட்டை ஆதாயம் பெறும் நிலை. இதுவரையிலையும் தொழிலில் இருந்து வந்த முணக்கங்கள்லாம் நீங்கி நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் 2-11 உடைய புதன் 8 இருக்கிறது உங்களுடைய பணத்தை, கடன்களை அடைக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ராசிநாதை பார்க்குறதுனால புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதேமாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணவன் மனைவி உறவுகள் மிக சிறப்பாக அந்யோன்யமாக இருக்கும். 7-5 கணவன் மனைவி உறவு மிக அற்புதமான அந்யோன்யமான அன்போட கூடிய வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா 5 சனி கேது, இது வந்து வயிறு சம்பந்தமான தொந்தரவு, வயிறு சம்பந்தமான அமைப்புகளை காலகாலத்துக்கு உணவு உண்ணாதனால் ஏற்படக்கூடிய அசிடிட்டி ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து போகிறதுக்கு இடம் இருக்குது. உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிற கிரகம் அதி அற்புதமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வழி நடத்துறதுனால உங்கள் முயற்சிகளால் பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு நீங்கள் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமணம் நிலையில் இருக்கிற பெண்களுக்கு, திருமணம் ஆண்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி 5 இடத்துல திரிகோணத்தில் இருக்கிறார், கேது சம்மந்தப்படுறார். மிக நெருங்கிய நிலையில் கேது சம்மந்தப்படுறதுனால காளகஸ்தி, நாகேஸ்வரம் ஆகிய கோயில்களுக்கு சென்று நீங்கள் ஒரு அர்ச்சனை அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்து வர்றது உங்கள் திருமணத்தில் உள்ள தடைகளை நீக்கும். 5 ரொம்ப பலமாக இருக்கார். சத்சந்தானம் ஏற்படக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய உடல்நலம் ஆகியவை சிறப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குரு அதிசார வக்கிரமாக பின்னோக்கி வருகின்ற பொழுது ஜாதகத்தில் 8 இடம்னு சொல்லக்கூடிய தடைகளை உடைக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த காலகட்டங்களில் தடைகள் விலகி மிக அற்புதமான வாழ்க்கை முறை அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பரிகாரம் ஆதித்யர், சூரியரே வணங்குறது நல்லது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. சூரியனுக்கு கோதுமையினால் கேசரி, பாயசம் ஆகியவை பண்ணி நிவேதனம் செய்கிறது நல்ல பலன்களை தரும். 5 இடத்துல சனி கேது இருக்கிறது, அருகிலுள்ள உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்து வர்றது சிறப்பு தரும். ஸோ சிம்மராசியை பொறுத்தளவில் நல்ல காலகட்டமாக, மேன்மையான காலகட்டமாக, புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த விகாரி வருஷம் இருக்கிறது.